எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டொயோட்டா இட்டியஸோடைய ஸ்டார்டிங் ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அந்த வழியில் ஸ்கேன் பண்ணோம்னா P16/4 இந்த ஃபால்ட் கோடு வருது. டீசல் ட்ரைவ் பண்ணி ஓட்டினாலோ இல்லை ஃபில்ட்ரு மாற்றாமல் ஓட்டினாலும் இந்த பிரச்சனை வரும். ஸ்டார்டிங் பயங்கர லேட் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஐஎம்இ வால்வு போயிடும். இது ஐஎம்இ வால்வுங்கிறாங்க, புதுசு 6000 ரூபா வருது. இந்த ஐஎம்இ வால்வு போயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் நல்லா சுத்து வாங்கி எடுக்கும். 10 தடவையில் 1 தடவை தான் ஸ்டார்ட் ஆகி எடுக்கும். மேக்ஸிமம் டீசலை 1/2 டேங்குக்கு மேலே மெயின்டைன் பண்ணுங்கள். அடிக்கடி டீசல் ஃபில்டரை மாற்றிக்கிறது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நல்லது. இது இட்டியோஸ், டொயோட்டா இட்டியோஸ். இது என்ன வேலை அப்படின்னா, இதுக்கு டைரெக்டாக கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சாவி ஆன் பண்ணோன்னே இதுக்கு டைரெக்டாக கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக தான் மெயின் பம்புலேருந்து இதுக்கு டீசல் வரும். லோட் ஆன உடனே, டீசல் லோட் ஆன உடனே ஓப்பன் பண்ணி விடும்போது, நீங்கள் க்ராங்க் பண்ணும்போது இது ஓப்பன் பண்ணி விடும். ஓப்பன் பண்ணி விட்டு இந்த இன்ஜெக்டுக்கு டீசலை கொடுக்கும், சரிங்களா? டீசல் லோட் ஆகி இது வழியாக ரிட்டர்ன் ஆகும். லோட் ஆனதை ஃபுல் லோட்லேயே நிற்க விடாமல் அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஐஎம்இ வால்வுடைய வேலை. இந்த பக்கம் ரயில் ப்ரெஷர் சென்சார் வந்துடும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இந்த பக்கம் ஐஎம்இ வால்வு ஸ்டார்டிங் லேட் ஆகிறதுக்கும் P16/4 ஸ்டார்டிபிலிட்டி மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் டொயோட்டாவில். அதுக்கு இதுதான் ஃபால்ட்டு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.